हेलो व्यूवर्स वेलकम टू एंड टेनी यूट्यूब चैनल बेटर फुट बेटर मूड इनकी नहीं वीडियो पाकपोरी अब ट्रावल व्लॉग वीडियो पाकपोरी ना वो कट तट और 9 months मेल आमनार मामियार पात सो चेन की कूटे वर्ग इंतर नानू हस्बंडू तूतुकुडी की वह किंबरो ट्रेन वो वो कारो वर्दी एल ट्रावल पिक्स अंड शार्ट्स वीडियो अक्टोबर 10th नाइट 7:30 ट्रेन एग्मोर अक्टोबर 10th किंबर इनकी मॉर्निंग अक्टोबर 10th मॉर्निंग ना मुना अब वीडियो अब कामचरल अब वीडियो एटें உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படி நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் என்னோட வீடியோஸ்லாம் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல காமிக்கும் ஓகே நாங்கள் எதுக்காக ஊருக்கு போகிறோம் அப்படின்னா மெயின் திங் வந்து என்னோட மாமனார் மாமியாரை கூட்டிகிட்டு வரணும் ஃபர்ஸ்ட் திங் இன்னொன்று வந்து அங்கே வந்து திருவிழா ஸோ அந்த திருவிழாக்கு நாங்கள் வருஷம் வருஷம் போவோம் ஸோ இந்த வாட்டியும் நாங்கள் கண்டிப்பாக போகணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து திருவிழாக்காக போகிறோம் ஸோ திருவிழா முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 4 days அங்கே இருப்போம் இருந்துட்டு நாங்கள் திரும்ப வரும்போது எங்கள் மாமனார் மாமியாரை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க நான் முன்னாடி என்னென்ன ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணேன் அப்படின்றத தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கப்புறம் அங்கே ட்ரெயினில் போகிறது எல்லாமே வந்து இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து காமிக்க போகிறேன் அக்டோபர் 10th இன்றைக்கி மார்னிங் தான் வந்து நான் எல்லாமே பண்ணிகிட்ருந்தேன் காலையில் எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு ஸோ ஒரு 6:30 இருக்கும் குளித்து முடிச்சுட்டு எல்லா வேலையும் டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன் ஸோ வேற என்ன இருக்குது இந்த வீடியோவில் வந்து யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது சேஃபா இல்லைன்னா என்னென்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் அங்கே எடுக்கிறாங்க ட்ரெயினில் எப்படி புக் பண்ணணும் லைக் இப்போலாம் வந்து COVID-19 ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வந்து நிறைய விட்டுருக்காங்க ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் பேசிக்காக வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சப்போஸ் நாளைக்கு ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிட்டேன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்றதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே நான் உங்களுக்கு ஒரு குட்டி வீடியோவாக வந்து அப்படியே காமிச்சிடுறேன் பார்த்துருங்க முச்சு வாங்கவே முச்சு வாங்கிக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரெயினில் வந்து செக் பண்ணாங்க என்ட்ரன்ஸ்லேயும் வந்து செக் பண்ணாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 4 points வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ரொம்ப முக்கியமான விஷயம் ட்ராவல் பண்ணுற நீங்கள் எவ்வளோ சேஃப்டியாக நீங்கள் இருக்கணும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை சாரீஸ் கட்ட போகிற சாரீஸ் அதுக்கப்புறமா அங்கே போடுற நார்மல் ட்ரெஸ்ஸஸ் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோட ஷர்ட்ஸ் பேண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் வந்து புது பேகு நான் ரொம்ப நாளாக இந்த பேக் ஹேண்ட்பேக் வந்து யூஸ் பண்ணலை ஸோ இன்றைக்கி யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் டேக் கூட அப்படியே இருக்குது ஸோ அதை வந்து பிரிக்காமல் அப்படியே வச்சுருக்கேன் ஸோ இதை யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா 2 bedsheet வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில்
செகண்ட் கிளாஸ் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அங்கே வந்து யூஸ்வலாக வந்து பிளாங்கெட்ஸ் வந்து தருவாங்க, ஆனால் இந்த COVID-19 டைம்னால் தர முடியல, அவங்க அதிலே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம தான் வந்து கண்டிப்பாக பெட்ஷீட்டோ பிளாங்கெட்ஸோ எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதனால் நான் ரெண்டு பெட்ஷீட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய என்ன சொல்கிறது, ஆக்சசரிஸ், என்னோடய நான் பேசிக்காக யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன். இந்த பேக் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, இந்த பேக் வந்து எங்கள் அண்ணிக்கிட்ட இருந்து நான் வாங்கினேன். அவங்க வந்து இந்த மாதிரி பேக்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா கம்மல் நெக்லஸ் அந்த மாதிரி ஜுவல்லரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய வந்து அவங்க சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் முடிஞ்சால் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து கீழே லிங்க்கில் வந்து கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நலங்கு மாவு. இந்த நான் இப்போ நான் ரீசெண்டாக ஒரு 2 மந்த்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த நலங்கு மாவு. இதை பற்றி ஒரு வீடியோவும் வந்துகிட்டே இருக்குது, கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். தென் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய ஸ்பேர் மெட்டின்னு நினைக்கிறேன். தென் இந்த பேக்கில் வந்து என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சும்மா ஒரு எடுத்து காமிக்கிறேன். இதில் வந்து ஒரு சின்ன கண்ணாடி வச்சுருக்கேன், சீப் வச்சுருக்கேன், அதுக்கப்புறமா பொட்டு இருக்குது, வேறு என்ன இருக்குது, அதுக்கப்புறம் ஹேர் பின்ஸ் இருக்குது, ஹேர் பின்ஸும் சேஃப்டி பின்ஸும் இருக்குது, அப்புறம் சில கிளிப்ஸ் வச்சுருக்கேன், லிப்ஸ்டிக் வச்சுருக்கேன். தென் அதுக்கப்புறமா நான் போடுற ஒரே ஒரு க்ரீம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லாக்மி 9-5 CC க்ரீம் தான் போடுவேன், வேறு எந்த க்ரீமும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அந்த க்ரீம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து என்னுடைய கம்மல் பாக்ஸ். ஸோ எனக்கு கம்மல்னால் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் பேசிக்காக இருக்குது, லிப்ஸ்டிக்கு லிப் பாமு இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும், நாங்கள் ட்ரெயினில் வந்து ஏறி வந்துட்டோம். ஹஸ்பண்ட் வந்து வாட்டர் பாட்டில் வாங்கிறதுக்காக போயிருக்காங்க. ட்ரெயின் ரொம்ப சூப்பராக இருக்குது. HA1 முச்சு வாங்கிக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரெயினில் வந்து செக் பண்ணாங்க, என்ட்ரன்ஸ்லேயே வந்து செக் பண்ணாங்க, அதுக்கப்புறமா ஒரு வாட்டி தான் செக் பண்ணாங்க, அதுக்கப்புறம் செக் பண்ணலை. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் மேலே ஏறி வந்து எங்கள் பிளாட்ஃபார்ம் ட்ரெயின் இருக்கிற பிளாட்ஃபார்ம் பார்த்து ஏறி வந்துட்டோம். வரத்துக்குள்ளே கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு, பட் லைனில் தான் நிற்க வச்சு அவங்க ப்ராப்பராக தான் வந்து செக் பண்ணி அனுப்புகிறாங்க டிக்கெட்ஸ்லாம் பார்த்துட்டு. ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, நாங்கள் வந்து இங்கே ட்ரெயினில் ஏறி நல்லா ஜம்முன்னு உட்காந்துட்டோம். உட்காந்து இப்போ நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம
ஒன் ஹவர் பிஃபோரே வந்து நீங்கள் ட்ரெயின் ஸ்டார்டிங் டைம்லேருந்து ஒன் ஹவர் பிஃபோரே வந்து நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்துடணும். வந்ததுக்கப்புறமா அவங்க டிக்கெட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் எதுவும் செக் பண்ணல, மேபி மற்ற நாளில் செக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணுறாங்க. தென் வந்து இங்கே உள்ளவரும் வாட்டர் பாட்டில்ஸ் மட்டும்தான் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க, வேறு எந்த ஸ்நாக்ஸோ ஃபுட் ஐட்டம்ஸோ எதுவுமே வந்து கிடையாது. ஸோ நீங்களாக தான் வீட்டிலேருந்து கொண்டு வரணும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களாக கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். தேர்ட் பாயிண்ட் வந்து தட்கால் அண்ட் ப்ரீமியம் தட்கால் இந்த டிக்கெட்ஸ் எதுவுமே வந்து இப்போதைக்கு பண்ணுறது கிடையாது, அது நாட் பெர்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தட்கால்லையோ ப்ரீமியம் தட்கால்லையோ வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஏசி கம்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெட்ஷீட் எடுத்துகிட்டு போகணும். நான் ஆல்ரெடி வந்து முன்னாடி நான் காமிச்சல நான் என்ன நல்லா எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு, அதிலே நான் வந்து பெட்ஷீட்டோ பிளாங்கெட்டோ நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, அதே நான் அதுலேயே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்து போயிருக்கேன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் வந்து பெட்ஷீட்டோ பிளாங்கெட்டோ வந்து எடுத்துகிட்டு போங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போதைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ட்ரெயினில் ஏறி உட்காந்துருக்கோம். கொஞ்சம் ஏசி வந்து கம்மியாக தான் இருக்குது, அது எல்லாரோட சேஃப்டிக்காக அப்படி பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் எப்படி என்னெல்லாம் நடக்குது என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போதைக்கு எங்களோட இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் யாரும் இல்லை, இந்த சைடும் வந்து யாருமே இல்லை, நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து இருக்கோம். நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து இருக்கோம். ஸோ அடுத்து யாராவது வராங்களா இல்லையா அப்படின்றது. என்னை அப்படியே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வழக்கமாக அப்படிதான் நடக்கும், இந்த மாதிரி ஃபீஸ்ட்னா நான் தான் போவேன் முன்னாடியே, அவங்க வரமாட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது. இங்கே வந்து ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் கடை மட்டும்தான் இருக்குது, நாங்கள் அங்கே தான் இந்த வாட்டர் பாட்டில் வந்து வாங்கினோம். ரொம்ப காலியாக இருக்குது, இங்கே பாருங்கள் வெறும் நாய் மட்டும்தான் இருக்குது. ட்ரெயின் வந்து கிளம்பிடுத்து கரெக்டாக 7:35 வந்து கிளம்பியிருக்கு. ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் லேட்டாக வந்து கிளம்பியிருக்கு. இப்போ தான் டிடிஆர் வந்து செக் பண்ணிவிட்டு போனாங்க. செக் பண்ணிவிட்டு போனதுக்கப்புறமா இங்கே மேலே வந்து யாரும் வரலை அப்படின்னு சொல்லியிருக்கு. டிடிஆர் கிட்ட கேட்டாங்க, அவங்க வந்து கொஞ்சம் கொரோனாக்காக கம்மியாக தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி உங்களுக்கு அப்படி ரொம்ப ஏசி வரல அப்படின்னு ஃபீல் பண்ணலாம் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப க்யூட்டான டிடிஆர்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், எவ்வளோ க்ரௌடடாக இருக்குதுன்னு பாருங்கள். டின்னர் வந்து இதுதான், சப்பாத்தி வித் முட் சப்பாத்தி வித் எக் கிரேவி, எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ தான் வந்து நான் மாஸ்கே கீழே இறக்குறேன், ஏன்னா யாரும் சுற்றி இல்லை அப்படின்றதுனால நாங்கள் நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டு இப்போ நாங்கள் தூங்க போகிறோன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. நேற்றுலேருந்து செம்ம வேலை, காலையிலேருந்து ரொம்ப அதிகமாக வேலையாக இருந்துச்சு. ஸோ வந்து நாங்கள் இப்போது தூங்க போகிறோம், தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டோம். நாளைக்கு காலையில் வந்து நம்ம தூத்துக்குடியில் பார்க்கலாம், லாஸ்ட் ஸ்டேஷன் தான். ஸோ வந்து தூங்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம்.